ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு இல்லம் இன்னைக்கு நம்ம எக்காரணம் கொண்டும் இந்த பொருளை யாருக்கும் காசு வாங்காமல் இலவசமாக கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் லக்ஷ்மியும் குபேரரும் உங்கள் வீட்டை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த பொருளில் லக்ஷ்மியும் குபேரரும் வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதை வந்து இதை வந்து தெரியாமல் எல்லோருக்குமே வந்து எல்லோரும் வந்து ஓசியாக இலவசமாக கொடுத்துருவாங்க அதனால் இதை வந்து நீங்கள் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய அந்த செல்வ வளம் வந்து அவங்கக்கிட்ட போய்விடும் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே இந்த தானம் கொடுப்பது மற்றவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்றது மிகப்பெரிய புண்ணியத்தை தான் வந்து சேர்க்கும் ஆனால் நம்ம வந்து இந்த பொருளை வந்து தானமாகவோ இலவசமாகவோ கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னு நீங்கள் குழப்பமடைய வேண்டாம் ஏன்னா இந்த பொருளை வந்து மகாலட்சுமியும் குபேரருக்கும் மிகவும் பிடித்த பொருட்கள் இது வந்து நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்கள் வீட்டில் இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த லக்ஷ்மியின் வாசமும் குபேரரின் அந்த வாசமும் அருளும் வந்து உங்களுக்கு நிறைந்து இருக்கும் நிறைவான செல்வமும் வந்து இருக்கும் அதை தூக்கி கொண்டு போய் நம்ம மற்றவர்களுக்கு அதை வந்து சும்மா கொடுத்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த குபேரனின் அருளும் மகாலட்சுமியின் அந்த வாசமும் வந்து அவர்களிடம் சென்றுவிடும் அதனால தான் அதை வந்து யாருக்கும் இலவசமாக உங்கள் கையால் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சமாவது காசு வாங்கிட்டு தான் இதை வந்து உங்கள் உறவினர்களுக்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து காசு வாங்கிட்டு தான் கொடுக்கணும் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது ஊறுகாய் தான் எந்த வீட்டில் சாப்பாட்டிற்கு விதவிதமாக ஊறுகாய் வந்து வச்சுருக்கிறீங்களோ அந்த வீட்டில் வந்து வறுமையே இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பா நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதை வந்து நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த தாய்மார்கள் வீட்டிலிருந்து பெண்கள் வந்து எடுத்துக்கொண்டு போவது வழக்கமாக இருக்கின்றது ஆனால் நமது முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி கொடுத்து விடும் பொழுது அவங்க ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ அந்த மாதிரி பத்து ரூபாய் கூட கொடுத்துட்டு தான் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் ஒரு பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த ஒரு பழக்கம் ஆனால் இப்போலாம் வந்து அதை வந்து செய்கிறாங்களா அப்படின்றது தெரியாது நிறைய பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருப்பதே வந்து தெரியாமல் போய்விட்டது அதனால் இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டிலேருந்து ஊறுகாய் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அம்மா கையில் ஒரு பத்து ரூபாயை கொடுத்துட்டு அதை வந்து வாங்கிட்டு வர்றது அந்த உறவுக்குள்ளேயுமே வி விரிசல் வராது மேலும் அந்த செல்வ வளம் வந்து உங்கள் வீட்லையும் சரி அங்கேயும் சரி குறையாமல் அப்படியே இருக்கும் இப்போ பலவித ஊறுகாய்கள் வந்து நம்ம வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் குபேரருக்கு இஷ்டமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊறுகாய் ஊறுகாய் பிரியர் தான் குபேரர் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த வீட்டில் வந்து அந்த ஊறுகாய் வாசம் இருக்கோ அங்கே வந்து குபேரரே வந்து வாசம் செய்வார் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் உங்கள் வீட்டில் எப்போதுமே வந்து வகை வகையாய் ஊறுகாய் இருக்குதா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஊறுகாய் வந்து இந்த கருப்பு கலரில் அந்த துருப்பிடித்து அப்படிலாம் வச்சிங்கன்னா அது வந்து மேலும் உங்களுக்கு வறுமையை வந்து கொண்டு வரும் அதனால் ஊறுகாய் ஜாடி சுத்தமாக இருக்க வேண்டும் அதில் வந்து அந்த கருப்பு அந்த மாதிரி துருவெலாம் இல்லாமல் வந்து இருக்க வேண்டும் இந்த ஊறுகாயை வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் இந்த கேட்குறாங்க சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் பாட்டுக்கு எடுத்து கூடாது அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது அந்த லக்ஷ்மியும் குபேரரும் வாசம் செய்யக்கூடிய அந்த ஊறுகாய் உப்பு அதிகமான அந்த ஊறுகாயில் நிச்சயமாக அவர்களின் அந்த ஒரு வாசம் வந்து இருக்கும் அதனால் நம்ம வீட்டில் எப்போதுமே அந்த செல்வ வளமும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்களது கையால் அதை வந்து அந்த செல்வங்கள் அந்த அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே வந்து அவர்களுக்கு போய்விடும் அதே போல் இந்த உறவினர்களுக்குள்ள கொடுக்கும் பொழுது அதாவது இலவசமாக கொடுக்கும் பொழுது ஏதாவது அந்த உறவுக்குள்ளே ஒரு விரிசல் வருவதற்கும் இது வந்து காரணமாக அமைந்துவிடும் உங்கள் வீட்டில் வறுமையும் வருவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிக்கலாம் என்னடா ஊறுகாயை கொடுக்கறதுனால இவ்வளோ பிரச்சனை வருமா அப்படின்னா இதெல்லாம் வந்து காலங்காலமாக ஒரு சொல்லக்கூடிய ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு தாந்திரீக ஒரு விஷயங்கள் அதை வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைப்பிடித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் யாராவது வந்து ஊறுகாய் கேட்டால் நீங்கள் வந்து அதை வந்து ஏதாவது ஒரு ஒரு ரூபாய் வாங்கிட்டு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களது பெற்ற பிள்ளைகளுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ கொடுக்கும் பொழுது முக்கியமாக இதை வந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதே போல் நீங்கள் மாதம் மாதம் வந்து மளிகை சாமான் வாங்கும் பொழுது நிச்சயமாக பல வகையான ஊறுகாய்களை நீங்கள் வாங்கி வீட்டில் வைப்பது அப்படின்றது ரொம்ப நல்லது அதுக்காக பெரிய அளவில் ஜாடி ஜாடியாக வாங்கி நம்ம வச்சோம்னா நிறைய காசு வரும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான அந்த அளவில் ஒரு சின்ன சின்ன டப்பாவாக நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்கி உங்கள் வீட்டில் வைப்பது இன்னுமே ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா நெல்லிக்காய் அப்படின்றது மகாலட்சுமிக்கு உகந்த ஒரு பொருள் அதனால் அந்த ஊறுகாயும் வந்து கண்டிப்பாக வாங்குங்க உங்கள் உடம்புக்கும் வந்து அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பெண்கள் திருமணமான பெண்கள் உங்களது அம்மா வீட்டிலேருந்து எடுத்து அந்த ஊறுகாயை எடுத்து செல்லும் பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் அந்த ஒரு ஏதாவது காசு அம்மா கையில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஊறுகாயை வாங்கி போ கொண்டு போகலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் சும்மா மட்டும் வாங்கிட்டு போகாதீங்க அது வந்து அவர்களுக்கும் நல்லதில்லை உங்களுக்கும் வந்து நல்லது கிடையாது இதையெல்லாம் வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கிருங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குபேரரின் வாசமும் மகாலட்சுமி வாசமும் வந்து நம்ம கிட்ட எப்போதுமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ஊறுகாய் வகைகளை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கிருங்க அது கூடவே நம்ம சொல்கிற இந்த முறையையும் நீங்கள் வந்து கடைப்பிடித்து வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் அந்த லக்ஷ்மி கடாட்சத்துடன் குபேரரின் வாசமும் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்வது தான் நம்ம வீட்டில் பெரிய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணும் அதனால் நீங்களும் இதை வந்து தவறாமல் கடைபிடித்துவாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் குபேரரின் வாசமும் மகாலட்சுமியின் கடாட்சமும் எப்போதுமே வந்து நிறைவாக இருக்கும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ